வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயில்ல ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் டென் ஸோ இதில் சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு நைன் ஓ கிளாக் ஸோ மார்க்கெட் ஆனதே டவுன் சைடில் தான் போயிட்டுருக்கு நமக்கு ப்ரீயஸ் டே செல் கால் வந்தபடி அந்த ட்ரெண்டுடைய கண்டினியூஷனில் போகுது ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுது பையிங் ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஃபைவ் ஆகுது ஸோ நமக்கு மார்னிங்லேருந்தே ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் இப்போ தான் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆகுது பையிங் ட்ரெண்டாக வந்து மாறுது ஒன்ஸ் பையிங் ட்ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்றத நமக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி கேண்டல்னுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் வந்திருக்கு ஆக்சுவலி நமக்கு கால் பார்த்தீங்கன்னா ப்ரீயஸ் டேனுடைய கண்டினியூஷனில் அந்த டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து இருந்துச்சு இப்போ டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துச்சு ஸோ அந்த டவுன் ட்ரெண்டுன்றது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுனா தான் இதில் கால்ஸ் வந்து ஆக்சுவலி வரும் இப்போ ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கா அந்த ட்ரெண்டில் போயிட்டே தான் இருக்கும் எப்போ நமக்கு வந்து ட்ரெண்டு மாறுதோ அப்போ தான் நமக்கு கால்ஸே வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ இப்போ தான் வந்து ஒரு டுவெல் ஓ க்ளாக் அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டு பையிங்காக வந்து மாறுது மாறினோன்னே நமக்கு இந்த சார்ட்டில் அதை இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு சொல்கிறதக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் வந்து சேஞ்ச் ஆகுது அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் டார்கெட் ஒன் அண்ட் டூ எக்ஸ்பெக்ட் பண்ணால் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் என்ன கலர் ரெட் கலரில் எந்தால் நமக்கு வந்து ஷோ பண்ணுது ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடவை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதும் கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது ஸோ அப்படி தான் இன்றைக்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபஸ்ட்டு கால் ஜென்டாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஜெனரெட்டாக இருக்குது ஜென்ரலாகவே நம்ம கமாடிட்டி ட்ரேடிங்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பண்ணுங்கள் இல்லன்னா சாயங்காலம் ஒரு ஃபைவ் பிஎம்மில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு கால் வந்து ஒரு டொல் பிஎம்க்கு அப்புறம் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து இந்த டே டைமில் என்னென்ன கால் வருதுன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் நீங்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு மொதல் கால் வந்து பை கால் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட்டில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ட்ரேடிங் இப்போ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஜீரோவில் போகுது ஸ்லோவாக தான் இருக்குது மார்க்கெட்டு அடுத்து மேலே ஃபஸ்ட் ஆர்ட் லைன் என்ன ஷோ பண்ணுதுன்னா ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஸோ ஒரு ஃபைவ் த்ரீ செவன்ட்டி டூ வரணும் ஒரு ஃபோர்டின் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஃபர்ஸ்ட் டார்ட் அதுக்கிறத்து செகண்ட் டார்ட் ஃபைவ் த்ரீ எயிட்டி ஃபோர் பாயிண்ட் செவன்ட்டி நைன் இருக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ்லேயும் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்ரன்னு அலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பக்கால் எப்படி ஒர்க் அவுட்டாகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஒரு ஒன் மினிட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு செகண்ட் கேண்டில் ட்ரேடிங் போது நம்ம டேரக்டாக டார்கெட் ரீச் ஆகாதா இல்லை ஸ்டாப்லாஸாகுறதா நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டி எயிட் ஆகுது ஸோ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டார்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி டூ ரேஞ்ச் வந்து வருது ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ரேடிங் கூட நம்ம வந்து சொல்லலாம் ஒரு டுவெல் ஃபைவ் ஜென்ரேட் ஆன கால் இப்போ தான் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்டத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ரட்டை ப்ரேக் அவுட் வந்து பண்ணுது ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார் ரீச் கொடுத்துருக்கு ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மார்க்கெட் பையிங் ரேஞ்சிலே ரொம்ப நேரம் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரைஸ் ஆக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ தான் வந்து ஒரு ஒன் ஓ கிளாகில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர்ட்டாக ரீச் வந்து கொடுத்துருக்கு மீன் ஈக்விட்டி ஈக்குவிட்டி மார்க்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டில் தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் ட்ரேடிங் வந்து இருக்கு ஆஃப்டர் டுவெல் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் பை கால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏறிட்டே தான் இருந்துச்சு கன்டினியூஸ் ரைசிங் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆச்சு அடுத்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கினால நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்குமே ஆக்சுவலி ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஆஃப்டர் இந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு அதனுடைய வால்யூம் ஸ்பீடு மூவ்மெண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு அந்த இன்க்ரீஸ் ஆனதில் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிச்சு மார்க்கெட் கண்டினியூஸ் ரைஸிங்கில் புல்லிஷ்லேயே இருந்தது ஒரு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இப்போ இந்த நிஃப்டி மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கான பைங் ட்ரெண்டில் இருந்துச்சு ஆஃப்டர் இப்போ த்ரீ தேர்ட்டி ஃபைவ்க்கு நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகிருக்கு அதனால் கேண்டிலும் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது செல் அட் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் அந்த கேண்டில் வந்து ஸ்ட்ரைட் லைன் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குதுல அதான் ஃபர்ஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் ஸோ நமக்கு இதில் வந்திருக்க ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஸோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன்ல வந்து ஃபைவ் த்ரீ எயிட்டி செவன் வருதா அதாவது ஒரு ஃபோர்டின் பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் ஆர்ட் வந்து ஃபோர்டின் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றதான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் செகண்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபோர் மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஒன் மேலே ஆகுது ஸோ மார்க்கெட் நல்ல ஸ்பீடாக இருக்குது அப்படின்றதுனால நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே டக்கு டக்குன்னு டவுனில் இறங்கி மார்க்கெட் பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டுருக்கு ஸோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன்ல வந்து இப்போ ஃபஸ்ட் டாரெட் பிரேக் அவுட் ஆகி ஃபைவ் த்ரீ எயிட்டி செவன் வந்திருக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மோர் ஃபோர்டீன் பாயிண்ட் இப்போ வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட் ஆர்டை ரீச் வந்து கொடுத்துருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஆகுது மார்க்கெட்டில் இப்போ நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் க்ரீன் கலர் கேண்டில் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபோரில் எனக்கு பை பண்ணலாம் ஃபைவ் ஃபோர் செவன்டீன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஸோ இது வந்து ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்குது இருக்கு மாதிரி இந்த சார்ட்டில் கால்ஸை அனலைஸ் பண்ணி பண்ணி நமக்கு கால்ஸ் ஆட்டோமெட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இது ட்ரெண்டை பேஸ் பண்ண கால்ஸ் தான் ஏறும்போது பைக் கால் ஆகும் இறங்கும்போது செல் கால் அந்த பிரேக் அவுட் வந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம் அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ்டில் கால்ஸ் வந்து வருது ப்ரீவியஸ் கால் செல் கால் நம்ம இப்போ தான் பார்த்தோம் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் டார்கெட் ஃபஸ்ட் டாரெட் அச்சீவ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுனில் ஆகியே இறங்கி செகண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிச்சு அதுக்கும் ப்ரியஸ் கால் பை கால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஒரு ட்வெல் ஓ கிளாக் அந்த டைமிங்கில் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஒரு டுவல் ஃபைவ்க்கு அது அச்சீவ் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஸோ இது வந்து அந்த பையிங் ரேஞ்சிலே தான் ஃபுல்லாக ட்ரேடிங் போச்சு ரொம்ப ஸ்லோ மூவிங் ஸ்லோவான ட்ரேடிங்கில் தான் போச்சு பட் ஒன்ஸ் ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்டே மார்க்கெட் ரைஸ் ஆக ஃபஸ்ட் ஆரட் அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக ரைஸ் ஆனதில் செகண்ட் ஆர்டரை டைம் பிரேக் அவுட் பண்ணிச்சு ஆஃப்டர் ஒன் தேர்ட்டி மார்க்கெட் நல்லா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் தான்டுச்சு அதுக்கு ப்ரியஸாக பார்த்திங்கன்னா கால்ஸே வரல ஸோ இன்றைக்கி வந்த ஃபஸ்ட்டு காலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் வந்திருக்கேன் இந்த பைக் கால் தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆயிருந்த அந்த செல் கால்னுடைய ட்ரெண்டுனுடைய கண்டினியூஷன் தான் ஸோ இதுதான் நைன் ஓ க்ளாக் ஓப்பனிங் நம்ம ஓப்பன் வீடியோ ஓப்பனிங்கில் பார்த்தது அந்த ட்ரெண்டினுடைய கன்டினியூஷனாக தான் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் இருந்துச்சு ஆஃப்டர் டுவெல் தான் இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டு நமக்கு பையிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் அட் ஒன் ஓ கிளாக்கு அதுக்கடுத்து செகண்ட் ஆர் அட் ஒன் தேர்ட்டிக்கு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ரைஸிங் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் அடுத்த அகைன் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்புறம் ஃபால் அந்த ஃபாலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் கால் அந்த செல் கால் ஃபஸ்ட் ஆர்ட் அதுக்கப்புறம் இப்போ ஃபோர் தேர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பை கால் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலிஸ் பண்ணிவிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆக நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபோரில் வந்தது இப்போ ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ரேஞ்சை தாண்டிட்டு ட்ரேடிங் போகுது ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் கால்ஸ் ஜென்ரேட் ஆகி ஜென்ரேட் ஆகிற கால்ஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்குது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓபன் பண்ணி பார்க்க போகிறீங்க பார்க்கும்போது கேண்டல்னுடைய கலர் வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ